हलो फ्रेंड्स, वेलकम टू जीएसएस के चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐஆர்சிடிசி வெப்சைட் போகணும், லாகின் பண்ணணும், அப்புறம் டிக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அப்படி இல்லைனா ஐஆர்சிடிசி ஆப்புக்குள்ளே போகணும், அகைன் கேப்சா அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு டிக்கெட் ஓப்பன் பண்ணி கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் டீடியஸான டாஸ்க்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கிடச்சா அப்படி இருக்கும். ஸோ அது எப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரை உங்கள் கான்டாக்ட்ஸில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த நம்பர்ஸ். ஸோ நான் ரெயில்வோஃபி அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ரெயில்வோஃபி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்க வந்து இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ யாரும் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ தாராளமாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காண்டாக்டை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது இட்ஸ் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட், ப்யூர்லி பிஸ்னஸ் அக்கௌண்ட். அவங்களுடைய மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட்ஸை போட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெசேஜில் போயிட்டு உங்களுடைய பிஎன்ஆர் 10-digit பிஎன்ஆர் நம்பரை கொடுத்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ஒரு 30 seconds அவங்ககிட்டருந்து ரிப்ளை வந்துடும். ஸோ என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 10-digit பிஎன்ஆர் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து கன்ஃபர்ம்டு டிக்கெட், அதனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே வரல. ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்தது எல்லாமே கன்ஃபர்ம்டு டிக்கெட். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. மூணாவதாக நான் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற பிஎன்ஆர் நம்பரை போட்டு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஆப்பில் என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அதே ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதாவது ப்ரியாரிட்டி கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது, ட்ரெயின் நம்பர், எப்போ டிபார்ச்சர், என்ன டேட்டு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலில் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அது வந்து கிராஃபிக்கல் வியூவாக காமிக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு சாட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லையா, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் என்னென்னு காமிச்சிடும். அண்டு நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, கீழே ஒரு வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்கே நான் ஆல்ரெடி என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ வித்தவுட் செக்கிங் ஒரு வெப்சைட் போயிட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய் தான் நம்ம பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போதே சப்போஸ் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா இந்த சேட் ஓப்பன் பண்ணி இந்த பிஎன்ஆர் நம்பரை ஒன்ஸ் மெசேஜ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, பிஎன்ஆர் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப அந்த பிஎன்ஆர் நம்பரை பார்த்து டைப் பண்ணி ஆப்குள்ளே போயிட்டு செக் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும். நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பார்க்கலாம். ஸோ நான் 7:35 நான் மெசேஜ் அனுப்புகிறேன், ரிப்ளை வந்து வித்தின் 1 minute உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் டைம் ஸ்டாம்ப் பாருங்கள், 3:28 மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அண்ட் 3:28 வித்தின் 1 minute நமக்கு வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அலர்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பர்டிகுலர் அந்த பிஎன்ஆர் நம்பருக்கு மட்டும் அலர்ட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணாம் அப்படின்னா அவங்களே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிப்ளை ஸ்டாப் டூ. ஸோ ஸ்டாப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டீங்களா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அந்த பிஎன்ஆர் பர்டிகுலர் நம்பருக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.